ஹாய் ஃபுடீஸ், வணக்கம். இன்றைக்கி நல்ல சுட சுட ரோட் சைடில், அதாவது பீச்லலாம் கிடைக்கிற மாதிரி நல்ல மொறுமொறுன்னு Prawn65 தான் பண்ண போகிறோம். அங்கே கிடைக்கிற மாதிரியே நம்ம வீட்டில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பவுடரை யூஸ் பண்ணி தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இப்போ 1/2 கிலோ Prawn எடுத்திருந்தோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்தளவு Prawn எனக்கு கிடச்சிச்சு. அதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு இந்த பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 10 ரூபீஸ் தாங்க. ஸோ இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா Prawn65 இன்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. ஸோ கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ரைஸு கிரேவியெல்லாம் பண்ணதுக்கப்புறம் 65 பண்ணுங்கள், இல்லைனா 65 காணாமல் போயிடும். பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு 4 பல்லு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி தட்டி சேர்த்துக்கோங்க. பவுடரில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கலந்துக்கோங்க. அப்போ தான் இந்த பவுடர் இந்த Prawn-ல உள்ள ஈரப்பதத்தில் நல்லா கோட்டாகி இருக்கும். வேணும்னா இந்த மாதிரி ஷேக் பண்ணி, அதாவது குளிக்க விடும்போது Prawn-ல திருப்பி நல்லா கோட்டடாக ஆகும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி Prawn-ஐ நம்ம கலந்து விடணும். பஜ்ஜி மாவுக்கு செய்கிற மாதிரி கலந்துட்டு டிப் பண்ணி போட்டிங்கன்னா மேலே வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஆனால் Prawn-க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டு காரம் எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா Prawn-ல அந்த மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும், அதாவது அந்த ஸ்கின்னிலலாம் இறங்கி நம்ம சாப்பிடும்போது சுவை நல்லாவே இருக்குங்க. ஸோ இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 10 நிமிஷம் இந்த Prawn-ஐ ஊற வைக்கலாம். சொன்ன மாதிரியே Prawn65 பண்ணணுன்னா லாஸ்ட்டாக பண்ணுங்கள், இல்லைன்னா சைடிஷ்ஷு சீக்கிரமே தீர்ந்து போயிருங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க, எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, எப்போ 65 பண்ணாலும் கொஞ்சம் எண்ணெயை யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா 65 பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை ரீயூஸ் பண்ண முடியாதுங்க. ஸோ ஒவ்வொரு Prawn-ஆ எண்ணெயில் சேர்த்துக்கலாம், ஏன்னா மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு இப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மிதமான தீலையே ஒரு 4 நிமிஷம் வேக வைங்க போதும். 4 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டுட்டு திருப்பி ஒரு 4 நிமிஷம் வேக வச்சாவே போதுங்க. Prawn வந்து ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க, அப்படி ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா Prawn வந்து சுவையாகவும் இருக்காது, ரொம்ப ஜவ்வு மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த அளவில் இன்ஸ்டண்ட்டாக இந்த பவுடரை யூஸ் பண்ணி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறந்துடாமல் Foodma சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.